எம்பிசி டிஎன்சி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அவர்கள பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களாம் பார்த்தீங்கன்னா நாற்பது பர்சன்ட் இந்த பர்சன்டேஜ்லாம் இருந்தால் தான் நீங்கள் வந்து டிஎன்இ ஆன்லைன் கவுன்சிலுக்கு வந்து எலிஜிபிள் ஸோ அடுத்த பார்த்திங்கன்னா ஒகேஷன்களுக்கு பார்த்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரிக்கு சேம் இதே தான் ஜெனரல் கேட்டகரி வந்து நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிக்கு பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் அதுக்கப்புறம் வந்து எம்பிசி டிஎன்சி இங்கும் நாற்பது பர்சன்டேஜ் அதுவும் எஸ்சி எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு பார்த்திங்கன்னா நாற்பது பர்சன்டேஜ் ஸோ இதே சேம் ஏதாவது பர்சன்டேஜ் தான் ஸோ நீங்கள் வந்து டோட்டல் பண்ணி வச்சிருப்பீங்க உங்களோட மார்க் வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருப்பீங்க ஸோ அதான் வந்து பர்சன்டேஜுக்கு போட்டு இந்த பர்சன்டேஜ் எவ்வளோ தான் செக் பண்ணுங்கள் ஸோ இதை நோட்டிபேஷன் வந்து போன மூடத்தான் நோட்டிஃபிகேஷன் இதுதான் எலிஜபிலிட்டியாக போன வருஷம் வச்சிருந்தாங்க இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஸோ மாற்றங்கள் மாற்றங்கள் இருந்தாலும் இருக்கலாம் சில இல்லை ஸோ எப்பயுமே பார்த்தீங்கன்னா இந்த பர்சன்டேஜ் எப்பயுமே மாற்றினதே இல்லை இந்த எலிஜிபிலிட்டியை பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே அதுக்கு தனியாக வீடியோ போடுறேன் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ கால் பண்ணி பாருங்கள் உங்களோட பர்சன்டேஜ் வந்து இதோட ஒத்து வருதா அப்படின்னு சொல்லி பாருங்க ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்